எல்லாருக்கும் தமிழ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழர் திருநாளான ஜல்லிக்கட்டு பற்றி தான். இந்த ஜல்லிக்கட்டுனா என்ன, ஏன் இதை பாரம்பரிய விளையாட்டாக விளையாடுறாங்க, இதில் எத்தனை வகையான விளையாட்டு இருக்குது, இந்த மாடுபிடி வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு மாட்டை எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, இவங்க இந்த மாடை வந்துட்டு எப்படி பிடிக்கிறாங்க, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது ஏன் வந்து உழவு மக்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுட்ருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன, அதையும் வந்து கொஞ்சம் அரசியலாகவும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு குட்டி வீடியோ பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நான் இதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி மறக்காமல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது வாங்க இந்த வீடியோ உள்ளே போகலாம். ஜல்லிக்கட்டு மாடுங்களில் இந்த மாதிரி மூக்கணாங்கயிறுலாம் போட்டு அதை கட்டி அதுங்களை கொம்புங்கள்லாம் சீவி முதல்ல நல்லா குளிப்பாட்டுவாங்க. அங்கே இருக்கிற கம்மாயங்கள்லையும் ஓடைங்கள்லையும் அந்த மாட்டை விட்டு அதோடய காலை நல்லா பலப்படுத்துவாங்க. அது வந்து ரொம்ப தன்னோட குழந்தைய மாதிரி செல்லமாக பார்த்து கொஞ்சி அதுங்க கூட விளையாடி அதுங்களை பயங்கரமாக ட்ரெயினும் பண்ணுவாங்க. கொட்டி வச்ச மணலில் மண் போட்டு அந்த காளையை முட்டை சொல்லி அதை நல்லா அதோடய கொம்பையும் திமில்களையும் அதோட உடம்பையும் நல்லா பலப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த காளை ஜல்லிக்கட்டுக்காக ரெடியானதுக்கப்புறம் அதை பயிற்சியில் ஈடுபட வைப்பாங்க. அது அந்த வாடி வாசலில் வர மக்களை யாரையும் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வாடி வாசல் போல் அதை அமைச்சு மக்களை பார்த்து பயப்படாமல் சீறி வரும் காளையாக மாறுற அளவுக்கு அதுக்கு ட்ரெயின் கொடுப்பாங்க. இந்த ஜல்லிக்கட்டுன்ற விளையாட்டு மூணு வகையாக விளையாடுவாங்க. ஒன்று வந்துட்டு வாடி வாசல், வாடி வாசல்லேருந்து மாடு வெளியே வரும் வேகமாக, அதை அந்த மாடுபிடி வீரர்கள் வந்து அதை திமிழை பிடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரைக்கும் போனால் அவங்க ஜெயிச்சதாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. அந்த வீரர்கள்லாம் வந்துட்டு மீறி அந்த மாடு போச்சுன்னா அந்த மாடு ஜெயிச்சதை தான் வந்து சொல்லுவாங்க. இதுதான் முதல் வகை. ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த மைதானம், மாடு பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ யார் வீரர்கள் இருக்காங்களோ அந்த மாடு பிடிக்கிறாங்களோ அவங்க வெற்றியாக அறிவிப்பாங்க. இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒரு சுத்தி ஃபென்ஸ் மாதிரி மைதானம் மாதிரி கட்டிடுவாங்க. அந்த மாடு வந்து 15 மீட்டர் கயிறு இருக்கும், அந்த கயிறை வந்து கட்டி விட்டுடுவாங்க. அந்த கயிறையும் வந்துட்டு பிடிச்சி யார் அந்த மாட்டை அடக்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னராக இது பண்ணுவாங்க. இந்த விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையுமே இந்த காளைகள் வந்துட்டு அடிபடாது, துன்புறுத்தப்படாது, மேல் நாட்டில் நடக்கிற மாதிரி அதை குத்துறதோ கொள்றதோ எதுவுமே நடக்காது. ரொம்ப அன்பாடவும் ஆரத்தழுவி விளையாடுவாங்க. இது ஆரத்தழுவுதல்னு சொல்கிறது தான் இது ஒரு முறையாகவே இருக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஜல்லிக்கட்டை வந்துட்டு, இது பின்னாடி பல அரசியல் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், நம்ம வெறும் ஜல்லிக்கட்டுனா என்னன்னு மட்டும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜல்லிக்கட்டு மாடு, அதாவது நாட்டு மாடு வகை இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பல வகை இருக்குங்க, நூற்றுக்கணக்கான வகை இருக்கு. அதெல்லாம் வந்து பாதியினும் இப்போ அழிஞ்சே போச்சு. இவ்வளோ மாடு வகை இருக்குங்க. இந்த மாடெல்லாம் வந்து நீங்கள் எத்தனை மாடை பார்த்துருப்பீங்கன்னே தெரியாது. ஆனால் இவ்வளோ மாடையும் வந்து ஜல்லிக்கட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு குறிப்பிட்ட மாட்டு இனத்தை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் 6 குறிப்பிட்ட இனம் இருக்குது. அதில் வந்து இப்போ 2 இனம் அழிஞ்சே போயிடுச்சு, அந்த இனம் இல்லவே இல்லை. இப்போ இருக்கிற 4 இனத்தை வச்சு தான் இந்த ஜல்லிக்கட்டுன்றவே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர இந்த ஜல்லிக்கட்டை வந்து நாமளும் சப்போர்ட் பண்ணி பாதுகாத்து இந்த உழவர்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், இந்த நாட்டு மாடு இனத்தை வந்து நம்ம காப்பாற்றினா தான் நம்ம உழவு, நம்ம தொழில், நம்ம விவசாயம், நம்ம எக்கனாமி எல்லாமே க்ரோ ஆகுன்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு இந்த ஜல்லிக்கட்டை நம்ம என்றைக்குமே வந்துட்டு பாதுகாப்போம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த போராட்டம், சப்போஸ் இது நடக்காம போச்சுன்னா நம்ம என்னைக்கும் கையில் எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ரெடியா இருப்போம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தமிழ் வணக்கம்.